வணக்கங்க, நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறது முருகரோட வேல் வழிபாடு பற்றி. இன்னைக்கு நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க, உங்க வீட்டுல ஒரு முருகர் மாதிரி வச்சு அதுக்கு பொட்டு வச்சிட்டு இருக்கீங்களா, அதோட வேல் வழிபாட்டை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதனால இன்னைக்கு இந்த வீடியோல இந்த வேல் வழிபாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். முருகரை வந்து கும்பிட்றவங்க நிறைய பேர் செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா வேல் வழிபாடு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் பித்தளையில் வந்து இல்லாட்டி வெள்ளியில் வேல் மாதிரி வாங்கி வச்சுட்டு அதுக்கு டெய்லியும் அபிஷேகம் பண்ணுவாங்க. பால், நெய், தயிர் அந்த மாதிரி ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கு பொட்டு வச்சு டெய்லியும் கும்பிடுவாங்க. அது ஒரு வகையான வேல் வழிபாடு. அந்த மாதிரி முடியாதவங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் வந்து இந்த பேப்பரில் வேல் மாதிரி வரைஞ்சி வச்சுட்டு அதுக்கு டெய்லியும் பொட்டு வைக்கிறது. நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் நினச்சிருக்கீங்க மனசில், அந்த வேண்டுதல் நிறைவேறணும்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதில் வேல் வரைஞ்சி நாலு முனைக்கும் சந்தன குங்குமம் வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி பூஜை ரூமில் ஒரு இடத்துல இதை மாட்டிடுங்க, இல்லாட்டி கீழே இந்த மாதிரி ஒரு டேபிள் மாதிரி வச்சுட்டு அந்த டேபிளில் இதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு டெய்லியும் நீங்கள் குளிச்சுட்டு சந்தனமும் அது மேலே குங்குமமும் நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அதை கொஞ்சம் நேரம் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இதில் நீங்கள் சந்தனத்தை வைக்கும்போது நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அதை சொல்லி வைக்கணும். இப்போ ஏதாவது கல்யாணம் ஆகணும் எனக்கு சீக்கிரமாக நினச்சிங்கன்னா சீக்கிரமாக எனக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு முதல்ல சந்தனத்தை வைங்க, மறுபடியும் சீக்கிரமாக எனக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் குங்குமத்தை வைங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே கீழேருந்து ஆரம்பிக்கணும். இப்படி கீழேருந்து ஆரம்பிச்சுட்டே போய் இது வரைக்கும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இப்படி இடது பக்கமாக போயிட்டு கடைசியாக முடிக்கும் போது வலது பக்கமாக போய்க்கலாம். அப்படி இல்லாட்டி ஃபஸ்ட்டு நீங்கள் வலது பக்கத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இடது பக்கத்தை துவங்கி இது மேலே வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சுட்டு நீங்கள் கடைசியாக வைக்கிற பொட்டு வந்து இந்த சென்டரில் வைக்கிற மாதிரி இருக்கணும். இது நீங்கள் ஒரு முருகரை கும்பிட போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி முருகருக்கு வேல் வரைஞ்சி வச்சு இப்படி கும்பிடலாம். இதுவே பெருமாளை நீங்கள் கடைபிடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா பெருமாளோட நாமத்தை வரைஞ்சி வச்சு அந்த நாமத்துக்கு பொட்டு வைக்கலாம். இதுவே நீங்கள் ஆஞ்சநேயரை கும்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மலை மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வால் வரையணும். இது வந்து நான் ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்னைக்கு கும்பிட ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் இது வந்து முடிச்சிட்டேன். அது இது அதனால் இது உள்ளே எடுத்து வச்சுட்டு அடுத்தது வேலுக்காக நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் இந்த மாதிரி பொட்டு வச்சு முடித்ததுக்கப்புறம் உங்கள் ஊரில் கோயில்களில் ஆலமரமோ அரச மரத்து கிளியோ வைக்கிறதுக்கு வசதி இருந்துச்சுன்னா கொண்டு போய் இதை நீங்கள் கோவிலில் வச்சிடலாம். அப்படி இல்லாட்டி வீட்லேயே மடக்கி எல்லா பேப்பர்களையும் சேர்த்து வச்சுக்கிட்டு எப்போ ஒரு நாளைக்கு கோயிலுக்கு போகிற டைம் கிடைக்குதோ அப்போ கொண்டு போய் எல்லாத்தையும் நீங்கள் கோயிலில் வச்சிடலாம். இந்த வால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மலை போட்டுட்டு இந்த வால் இங்கே வரைஞ்சி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சுற்று வர மாதிரி பண்ணியிருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வச்சுட்டு நான் மறுபடியும் உள்ளே ஒரு சுற்று சுற்றி கொண்டு வந்து இங்கே தான் முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி பண்ணணும். இது வந்து ஆஞ்சநேயரை வழிபடுறவங்க வந்து இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து ஸ்கந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறதுனால இந்த மாதிரி வேல் வரைஞ்சி வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டுக்கோங்க. அடுத்தது வந்து ராமநவமி வந்துச்சுன்னா ராமருக்கு உண்டானதை வில் அம்பு அந்த மாதிரி வரைஞ்சி வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஆஞ்சநேயர் ஜெயந்தி வந்துச்சுன்னா ஆஞ்சநேயருக்கு உண்டானது வரைஞ்சி வச்சு சாமி கும்பிடலாம். இதுவே புரட்டாசி மாதம் வந்துச்சுன்னா பெருமாளுக்கு உண்டான திருநாமத்தை வரைஞ்சி வச்சு இல்லாட்டி சங்கு சக்கரத்தை வரைஞ்சி வச்சு அதுக்கு நீங்கள் போட்டு வச்சு கும்பிடலாம். விநாயகர்னா ஸ்வஸ்திக்கு போட்டு வச்சு அதுக்கு போட்டு வச்சு நீங்கள் சாமி கும்பிடலாம். அம்மனை கும்பிட்றீங்கன்னா திரிசூலம் வரைஞ்சி அதுக்கு பொட்டு வச்சு கும்பிடலாம். நம்ம என்ன தெய்வத்தை கும்பிட்றோமோ நம்மளுக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம் என்னவோ அந்த சாமிகளுக்கு உண்டானது நீங்கள் வரைஞ்சிட்டு அதுக்கு நீங்கள் பொட்டு வச்சுட்டே வரலாம். இது வந்து நீங்கள் கடைசியாக இங்கே சென்டரில் பொட்டு வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன வேண்டியிருக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேறிடும். இது வந்து நீங்கள் டெய்லியும் குளிச்சுட்டு டெய்லியும் வச்சிங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் பொட்டு வச்சு முடிச்சிடலாம். ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாமி முட்டி வச்சிங்கன்னா இந்த பொட்டு வச்சு முடிக்கிறதுக்கு டைம் ஆகும். அதனால் இது நம்மளை பொறுத்து தான், டெய்லியும் நம்மளால் முடிஞ்சதுன்னா டெய்லியும் நீங்கள் செய்யுங்க, இல்லை முடியலையா நீங்கள் எப்போல்லாம் வந்து சாமி போடுறீங்களோ அப்போ இந்த மாதிரி பொட்டு வச்சு சாமி கும்பிடுங்க. நீங்கள் மனசில் என்ன வேண்டியிருக்கிறீங்களோ அது நீங்கள் சென்டரில் பொட்டு வச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி அது கண்டிப்பாக நடந்துடும். இது வந்து என்னோட கண்கண்ட உண்மை. அதனால கண்டிப்பா இந்த வேல் வழிபாடா இருந்தாலும் சரி, பெருமாளோட திருநாம வழிபாடா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்துக்கு உண்டான வடிவங்களை வரைஞ்சி நீங்க அதுக்கு பொட்டு வச்சு டெய்லியும் சாமி கும்பிடுங்க. கண்டிப்பா இந்த மாதிரி பொட்டு வச்சு நம்ம சாமி கும்பிட்றதுனால அதோட பலன்கள் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் உங்க வீட்டுல இந்த வேல் வழிபாடா இருந்தாலும் சரி, சாமிக்கு பொட்டு வச்சு வழிபடுற வழிபாடா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க என்ன வேண்டுறீங்களோ அது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க. சமையல்காரர் பொண்ணு.